வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது விண்வேலாக்ஸ். நான் உங்களோட இளங்கோ. நம்ம இப்போது இருக்கிற இடம் புனித, அதாவது கோவில்கள் அதிகம் நிறைந்த நகரமான கும்பகோணத்தில் தாங்க நம்ம இருக்கிறோம். நம்ம இப்போ இருக்கிற இடம் சரியாக சொல்லணும் அப்படின்னா கும்பகோணம் தொடர்வண்டி நிலையத்தில் இருக்கோம். கும்பகோணம்லேருந்து திருச்சிக்கு போகக்கூடிய செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் பற்றி, பேசஞ்சர் ட்ரெயின் பற்றி தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறோம். இந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் எங்கே இருந்து கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து கிளம்பி கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், அதுக்கடுத்தது பூதலூர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருச்சி சென்று அடையுது. இந்த ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயினாக இருக்குது, அதாவது எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ரெயின். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயணிக்கலாம். இந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ஆனது மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி, மதுரை, விருதுநகர், அதுக்கப்புறம் தென்காசி போயிட்டு செங்கோட்டை வரைக்கும் போகுது. இறுதியாக போகிற இடம் செங்கோட்டை. இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் தான் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். வாங்க பயணிக்கலாம். இது கும்பகோணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 12:35 வருது. ஒருவேளை சிக்னல் இல்லைன்னா கிராசிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்னால் வரலாம். ஆனால் இதனுடைய சரியான நேரம் 12:35 கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அடைஞ்சிரும். நாம் போன அன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் நல்லாவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த பயணிகள் ரயிலில் ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து அன் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த ட்ரெயினில் போனோம் அப்படின்னா எந்த பெட்டியில் வேணாலும் ஏறி உட்காந்துக்கலாம் அப்படின்றதுனால மக்கள் கூட்டம் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுவும் நான் போன அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து இயல்பாகவே இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை இருந்துச்சு. நம்ம இப்போது கும்பகோணத்துலேருந்து நானும் அப்படியே போயிட்டு அங்கேருந்து திருச்சியை நோக்கி நம்மளுடைய தொடர் வண்டி வெளியே கிளம்பிடுச்சு. திருச்சிக்கு அடுத்ததாக இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாராசுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கிராஸ் ஆகுது. கும்பகோணத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் இது தான். ஆனால் இந்த ஸ்டேஷனில் வண்டி நிற்காது, அந்த இடத்துலேருந்து கடந்து போயிடும். அதுக்கு அடுத்து தான் நிற்கிற இடம், அதாவது கும்பகோணத்துலேருந்து இந்த பயணிகள் ரயில் கிளம்பிடுச்சு அப்படின்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் போய் நிற்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறம் பயணிக்க, அதாவது பேருந்து போகக்கூடிய சாலைகள் இருக்கிற இடம். ஓரத்தில் நிறைய மரங்கள் செடிகள் இருக்கிறதுனால அந்த பாதை தெரியல. பேருந்து, அதுக்கப்புறம் மற்ற வண்டிங்க போகும் இல்லைங்களா, தரைவழி போக்குவரத்து உள்ளக்கூடிய இடம். இப்போ நம்ம இடம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பாபநாசத்தை வந்து அடைஞ்சாயிருச்சு. அடுத்து எடுத்த உடனே பாபநாசத்தை வந்துடுது. நல்ல ஒரு விரைவான ஒரு வேகத்தில் கொண்டு வந்து பாபநாசத்தில் இறக்கி விட்டுறாங்க. மக்கள் பாபநாசத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு விடயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி டீசல் இன்ஜினாக தான் இயக்கிச்சு. நான் போன அன்றைக்கி டீசல் இன்ஜினாக இருந்தாலுமே வேகம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே கூடாதுங்க, அடித்து நவுத்திட்டு வந்துட்டாங்க. அந்தளவுக்கு சரியான வேகத்தில் வந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பாபநாசம் அப்படின்ற இடத்துல வந்து பயணிகளை இறக்கி விட்டு ஏற்றி விட்டு வண்டி நேராக இப்போ அடுத்து தஞ்சாவூருக்கு தான் போய் நிற்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நேராக நம்மளுடைய வண்டி இப்போது தஞ்சாவூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி என்ன ஒரு விடயம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து இடம் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டி பாபநாசத்தில் சரி எங்கே கும்பகோணத்தில் கொஞ்சம் நிறுத்துவாங்க, அங்கங்கே குறிப்பிட்ட நேரங்கள் நிறுத்தினா குறைவான நேரங்கள் நிறுத்தினால டக்குன்னு உங்களுக்கு எந்த நீங்கள் நிற்கிற பெட்டியில் அழகாக ஏறி உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் கூட இடம் எங்களுக்கு மாற்றி கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். ஏன் அப்படின்னா திருப்பியும் நினைக்கிறேன் ட்ரெயினில் வந்து ஏறுறதுக்கு வந்து ட்ரெயின் ஹார்ன் அடிச்சிட்டாங்க, ஆனால் ஏறுறது நின்றுட்டுறாங்க. இது வந்து விபத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயல். அதனால் இடம் இருக்கும் போது இப்போவே போய் பெட்டிக்குள்ளே ஏறி உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பயணிகள் ரயிலில் முதல்ல நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு அதுக்கப்புறமா இடம் எங்கே கிடைக்குதோ நீங்கள் அப்படியே கம்பார்ட்மெண்ட் உள்ளேருந்து கூட போய் மாறி உட்காந்துக்கலாம். அதனால் அந்த மாதிரி வேலையில் ஈடுபடுங்க. இப்போ நம்ம வண்டி தஞ்சாவூர் பக்கத்தில் வந்துச்சு. இப்போ நம்ம பார்த்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லணையிலேருந்து போகும் இல்லைங்களா, தனித்தனியாக வாய்க்கால் அங்கங்கே உழவு பணிகள் தொடுவாங்க இல்லையா, அந்த வாய்க்காலை பற்றி தான் நம்ம வாய்க்கால் தான் அந்த இடத்துல பதிவில் நம்ம பார்த்தோம். இதோ வந்துடுச்சு. இப்போது நம்மளுடைய தொடர் வண்டி கும்பகோணத்துலேருந்து கிளம்பி பாபநாசம், பாபநாசத்துக்கு அடுத்ததான் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைஞ்சிட்டு தெரியுது பாருங்கள். அந்த பாலத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், பாலம் வந்தாலே
தஞ்சாவூர் தொடர் வண்டி நிலையம் வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வரும்பொழுது வலதுபுற சென்னல் ஓர இருக்கையில் உட்காந்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தஞ்சை பெரிய கோவிலினுடைய கோபுரங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம பதிவில் தெரியாது, ஏன்னா கேமரா இதாக இல்லைங்களா. அதனால் நீங்கள் நேரில் இந்த வண்டியில் பயணிக்கும் பொழுது அந்த தஞ்சை பெரிய கோவிலை பார்த்துட்டு கூட வரலாம். அது கொஞ்சம் சரியான விதத்தில் பார்க்கணும். நம்ம இப்போது வண்டி தஞ்சை தொடர் வண்டி நிலையம் வர தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்மளுடைய வண்டி வந்தாச்சு. கும்பகோணத்துக்கு அடுத்ததான் இருக்கக்கூடிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அதிகப்படியான மக்கள் தஞ்சாவூர்லேருந்து திருச்சிவாங்க நல்லாயிருக்கும். ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா தஞ்சாவூர் சொல்லலாம். தஞ்சை பெரிய கோயில், அதே மாதிரி காவேரி ஆறு பல கிளைகளாக செல்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூருக்கு பெருமைகள் பற்றி சொல்லிட்டோம்னா சொல்லிட்டு தஞ்சாவூர் தலைவர் பல பெருமைகள் நம்மளுடைய தஞ்சாவூருக்கு இருக்குது. அது வருங்காலங்களில் வேறு ஒரு சில பதிவுகளாகவும் நம்ம போகலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் பார்த்துட்டு இருக்கிற இந்த வயல்வெளிகள், அழகான வயல்வெளி, பச்சை பசையில் இருக்கிற வயல்வெளிகள் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிற வழியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறையிலேருந்து நீங்கள் திருச்சிக்கு வர வழியில் வலதுபுறம் இடதுபுறம்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் பார்க்கலாம். அதே மாதிரி நல்லாயிருக்கும், அது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வயல்வெளிகள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு விடயம் பாருங்கள், வண்டி நம்மளுடைய போயிட்டுருக்க வண்டி என்ன ஒரு வேகமாக போகுது. அதே மாதிரி நம்மளுடைய வண்டி இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூதலூர், அதாவது பூதலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ நம்ம வண்டி நிற்கிது. அதாவது இந்த வண்டி கும்பகோணம்லேருந்து கிளம்புனதுக்கப்புறமா பாபநாசம், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூதலூரில் தான் நிற்கிது. பூதலூர் ஒரு அருமையான சுற்றிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வயல்வெளிகள், வாய்க்கால் வரப்புகள், ஓடைகள், வாய்க்கால்கள் அப்படின்னு நிறைந்த ஒரு அருமையான ஒரு ஊர் இந்த பூதலூர் அப்படின்னு சொன்னால் அது மிகே ஆகாது. ஏன்னா வர வழியில் நீங்களே பார்த்தீங்க, இப்போ மறுபடியும் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ பச்சை பசையில் என்று பச்சை விரிப்புகள் போர்த்தினால் போல் இந்த பகுதி நம்ம கண்ணுக்கு காட்சியில் ஏதோ இது தெரியுது பாருங்கள். இது ஒரு அணைக்கட்டுலேருந்து வாய்க்காலில் தண்ணி போகக்கூடியது, இது வந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் ஏதோ போகக்கூடிய வாய்க்கால் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த தொடர் வண்டி திருச்சிராப்பள்ளியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம வண்டி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவெரும்பூர், அதாவது நம்மளுடைய ட்ரெயின் இப்போது திருவெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷனாக வந்து அடைஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு கரெக்டாக. இப்போ திருவெரும்பூர்லாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில ஒரு ஸ்டேஷன் தான் இருக்கும், அடுத்தது இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது, மஞ்சத்திடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுடைய பேர் மஞ்சத்திடல். அதுக்கு அடுத்து தான் நேராக திருச்சிராப்பள்ளி தான் போய் நிற்கும். கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டு பேசஞ்சர், கொஞ்சம் விரைவான வேகத்தில் சரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:30 திருச்சிக்கு வந்துடுது. செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் இப்போது திருவெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி திருச்சிக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். அவ்வளோதாங்க வந்துருச்சு திருச்சி ரொம்ப பக்கம். அடுத்ததான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இடையில் ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அதாவது மஞ்சத்திடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அந்த மஞ்சத்திடலில் தாண்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது நேராக திருச்சி தான் போயிடும். அதாவது பொன்மலை, பொன்மலைக்கு அடுத்ததாக திருச்சி. ஆனால் பொன்மலையில் இந்த வண்டி நிற்காது. இப்போது நம்மளுடைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்திடல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வந்துருச்சு. இந்த மஞ்சத்திடல் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணிகள் ஏறுவாங்க இறங்குவாங்க. ஏன் அப்படின்னா இது திருச்சிராப்பள்ளி குறிப்பிட்ட டவுனுக்குள்ளே இருக்கிறதுனால அதிகப்படியான மக்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து பயன்படுத்துவாங்க. அதனால் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கும் எப்பொழுதும். அதுவும் வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு அருமையான ஒரு ஊர், ஒரு நல்ல பயணிக்க ஒரு அருமையான ட்ரெயின். அதாவது மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி கும்பகோணம், அப்படியே பாபநாசம், அப்படியே வந்தீங்கன்னா தஞ்சாவூர், அதுக்கு அடுத்ததாக வந்தீங்கன்னா பூதலூர், அதுக்கு அடுத்தது திருவெரும்பூர், திருவெரும்பூருக்கு அடுத்தது இதோ உங்கள் மஞ்சத்திடல். மஞ்சத்திடலுக்கு அப்புறம் எங்கே நிற்கும் அப்படின்னா நேராக திருச்சிராப்பள்ளிக்கு தான் போயிடும். அதனால் ஒரு மிக, அதாவது கும்பகோணத்துலேருந்து வரும்பொழுது ஒரு 4-5 நிலையங்களில் தான் இது, அதாவது ஸ்டேஷனில் தான் இன்னும் வருது. அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கும்பகோணத்துலேருந்து திருச்சி வரணுன்னா விரைவாக வர்றதுக்கு இந்த ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மத்தியானம் 12:30 மணிக்கு கிளம்பி 2:30 திருச்சிக்கு வந்துடும். இதே நீங்கள் பேருந்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அங்கேருந்து தஞ்சாவூர் வந்து, தஞ்சாவூர்லேருந்து வந்து அதுக்கு நேரங்களும் கொஞ்சம் அதிகமாகும், பேருந்தில் கட்டணங்களும் கொஞ்சம் கூடுதலாகும். அதனால் நீங்கள் தொடர் வண்டியை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மத்தியானம் மதிய நேரங்களில் இந்த வண்டி கிளம்புறதுனால நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த தொடர் வண்டியை பயன்படுத்திக்கலாம். உண்மையாலுமே ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு பயண அனுபவமாக இந்த தொடர் வண்டியில் வர்றது இருந்துச்சு. ஏன்னா ஜன்னல் ஓரம் இருக்கையை அழகாக பிடிச்சி அந்த வயல் வரப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வர்றது ஒரு நல்ல விடயமாக எனக்கு இருந்தது. இயற்கையாக அப்படியே கொஞ்சமாக மேலோட்டமாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே வர்றதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. இதோ இப்பளுடைய இந்த நம்ம வந்திருக்கிற இந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் திருச்சியை வந்தடைஞ்சிருச்சு. பாருங்கள், திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்குது, வந்தாச்சு. இப்போ நம்ம திருச்சிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். மணிக்கு மயிலாடுதுறையில் இந்த கிளம்புற இந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் 2:30 மணிக்கு உள்ள, அதாவது 2:30 2:30 திருச்சி தொடர் வண்டி நிலையத்தை வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு நல்ல இனிமையான ஒரு பயணம், ஒரு நல்ல ஒரு அனுபவமாக எனக்கு இருந்தது. அழகாக நான் திருச்சியில் இறங்கிட்டு என்னுடைய வேலைகளுக்காக நான் கிளம்பிட்டேன். இந்த ட்ரெயின் இப்போது செங்கோட்டை நோக்கி போகுது. பாருங்கள், ரன்னிங்கில் ஏறுறாங்க. இந்த மாதிரி ரன்னிங்கில் ஏறுறது விபத்துக்கு நம்மளே வழி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ரன்னிங்கில் ஏறவோ ஏறவோ தயவு செஞ்சு இதை தவிர்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆமாம், ஒரு நல்ல இனிமையான பயணத்துக்கு இந்த மாதிரி ரன்னிங்கில் ஏறுறது ஒரு தடையாக இருக்கும். இந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் இப்பொழுது திருச்சியிலேருந்து செங்கோட்டையை நோக்கி விரைந்து போய்கிட்டிருக்குது. நானும் என்னுடைய பணிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப போகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.